அஸ்ஸலாமு அலைக்கும். கே நாம போன கிளாஸ்ல ஒரு பிஜேடி என்பிஎ டிரான்சிஸ்டர் எவ்வாறு விரியலாக்கியாக தொழிற்படும் அப்படிங்கிற விடயத்தை பத்தி படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இன்றைய கிளாஸ்ல அதுல தொடர்ச்சியா ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர், அதுவும் பொது காலி உருவமைப்புல ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் செயற்பாட்டு புள்ளி எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் விரியலாக்கத்தின் போது செயற்பாட்டு புள்ளி எவ்வாறு இருக்கணுங்கிறத பார்க்க போறோம். சரி, சோ தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. விரியலாக்கத்தில் நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளியை தெரிவு செய்தல். விரியலாக்கத்தில் நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளியை தெரிவு செய்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு போடுங்க. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது சாரி டிரான்சிஸ்டர் விரியலாக்கத்தை பொறுத்தவரையில நாம என்ன சொன்னோம்? இந்த டிரான்சிஸ்டர் அடியினூடாக பாய்கின்ற மின்னோட்டம், அடி மின்னோட்டம் இந்த ஆடலோட்டத்தின் இணைப்பு காரணமாக கூடி குறையும். இவ்வாறு அடி மின்னோட்டம் கூடி குறைகிறதுனால இதனூடாக பாய்கின்ற சேகரிப்பான் மின்னோட்டமும் கூடி குறையும். சேகரிப்பான் மின்னோட்டம் கூடி குறைகிறதால இந்த விசிஇட பருமனும் கூடி குறையக்கூடியதா இருக்கு. இவ்வாறு விசிஇட பருமன் கூடி குறையக்குள்ள அதனுடைய ஆடலோட்ட பகுதியை மட்டும் அவுட்புட்டாக எடுப்பதற்காக நாம இங்கே ஒரு கொள்ளளவியை பயன்படுத்துறோம். சோ கடைசியா இந்த பக்கம் நாம அவுட்புட் வோல்டேஜ், ஆடலோட்ட அவுட்புட் வோல்டேஜ் எடுத்திருந்தோம் இல்லையா? சோ இப்ப பாருங்க, இந்த டிரான்சிஸ்டர்ல நான் முதலாவது ஆடலோட்டத்தை இணைக்கிறதுக்கு முதல் இங்க இந்த டிரான்சிஸ்டர்ல செயற்பாட்டு புள்ளியை யோசிக்க போறேன். இந்த டிரான்சிஸ்டர்ல நம்ம ஆடலோட்டத்தை இணைக்கிறதுக்கு முதல் இந்த டிரான்சிஸ்டர்ல செயற்பாட்டு புள்ளியை யோசிப்போம். முதல் உங்களுக்கு தெரியும், ஒரு டிரான்சிஸ்டரின் ஊடாக பாய்கின்ற சேகரிப்பான் மின்னோட்டத்திற்கும் அந்த டிரான்சிஸ்டர் விசிஇட பருமனுக்குமான மாறல், இதை நாம சுமை கோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு டிரான்சிஸ்டர் மின்னோட்டம் சேகரிப்பான் மின்னோட்டத்திற்கும் டிரான்சிஸ்டர் விசிஇக்குமான மாறலுக்குரிய கோடு நாம என்னன்னு சொல்லுவோம்? சுமை கோடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சுமை கோடு நமக்கு என்னத்தை சொல்ல வருவது? இந்த சேகரிப்பான் மின்னோட்டம் அதிகரித்தால் விசிஇட பருமன் குறையும், இந்த சேகரிப்பான் மின்னோட்டம் குறைந்தால் விசிஇட பருமன் அதிகரிக்கும் என்கிறத இந்த சுமை கோடு நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. ஐசி கூடக்குள்ள விசிஇ குறையுது, ஐசி குறையக்குள்ள விசிஇ கூடக்கூடியதா இருக்கு. இப்ப பாருங்க, நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த டிரான்சிஸ்டர்ல இந்த ஆடலோட்டத்தை விட்டு போட்டு நேரோட்டத்தை மட்டும் இணைச்சிருக்கிறேன். ஆக உங்களுக்கு தெரியும், இந்த மின்கலத்திலிருந்து வார மின்னோட்டம் இப்படியே வந்து அடியினூடாக பாயும். சோ அடி மின்னோட்டம் பாயக்குள்ள அதனோடு சேகரிப்பான் மின்னோட்டம் பாயும். சேகரிப்பான் மின்னோட்டம் பாயும் போது இது குறுக்கே ஒரு குறிப்பிட்ட அழுத்த வித்தியாசம் வரும். எனவே இந்த டிரான்சிஸ்டருக்குள்ளால பாய்கின்ற சேகரிப்பான் மின்னோட்டத்திட பருமனையும் இந்த டிரான்சிஸ்டர் விசிஇட பருமனையும்
குறித்து நிற்கக்கூடிய ஒரு புள்ளியைத்தான் நாம் என்னன்னு சொல்ல போறோம், செயற்பாட்டு புள்ளி அல்லது கியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், செயற்பாட்டு புள்ளின்னு சொல்லுவோம். சரியானே, இந்த டிரான்சிஸ்டருக்குள்ளால பாய்கின்ற சேகரிப்பான் மின்னோட்டம், இந்த டிரான்சிஸ்டர் விசிஇ பருமன், சேகரிப்பான் மின்னோட்டம், இந்த விசிஇ பருமன், இது ரெண்டையும் குறித்து நிற்கக்கூடிய ஒரு புள்ளியைத்தான் நம்ம டிரான்சிஸ்டர் செயற்பாட்டு புள்ளின்னு சொல்றோம். இதுல இந்த செயற்பாட்டு புள்ளிய நான் என்னன்னு சொல்ல போறேன்னா, நேரோட்டத்திற்கான டிசி கரண்டிற்கான செயற்பாட்டு புள்ளின்னு சொல்றேன். என்றால் இந்த டிரான்சிஸ்டருக்குள்ளால இப்ப பாய்ந்து கொண்டிருக்கிறது யாரு, நேரோட்டம், ஆடல் ஓட்டத்தை நம்ம இணைக்கல. எனவே நேரோட்டம் பாயிறதால இங்க உருவாகி இருக்கிற செயற்பாட்டு புள்ளி, அதாவது டிரான்சிஸ்டர் சேகரிப்பான் மின்னோட்டத்தையும் விசிஇட பருமனையும், குறிப்பிட்ட இந்த சந்தர்ப்பத்தில் பாய்கின்ற சேகரிப்பான் மின்னோட்டத்தையும் இந்த விசிஇட பருமனையும் குறித்து நிற்கின்ற இந்த செயற்பாட்டு புள்ளிய நாம நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளின்னு சொல்றோம். இப்ப இவ்வாறு செயற்பாட்டு புள்ளி இந்த இடத்துல நிலையாக இருக்க போகும். ஏண்டா நம்ம மின்கலத்தை இணைச்சிருக்கிறதால இங்க சேகரிப்பா மின்னோட்டம் என்ன செய்யாது, மாறாது, விசிட பருமனும் மாறாது. அப்ப இந்த செயற்பாட்டு புள்ளி இந்த இடத்துல என்ன செய்யும்னா நிலையாக இருக்கும். இப்படி நிலையாக இருக்கிற இந்த செயற்பாட்டு புள்ளி, இவ்வாறு நிலையாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல நாம இந்த டிரான்சிஸ்டர்ல ஆடலோட்டம் முதலோட்டம் இணைக்கிறோம் இல்லையா, ஆடலோட்டம் முதல இணைக்கிறோம். இவ்வாறு நாம ஆடலோட்டம் முதல இணைக்கிறதால என்ன நடந்துச்சு நாம படிச்சோம், நேற்றைய கிளாஸ்ல பார்த்திருந்தோம். இவ்வாறு ஆடலோட்டம் முதல இணைச்சத்தால ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அடி மின்னோட்டம், ஆடலோட்டம் முதல இணைக்கிறதுக்கு முதல் அடி மின்னோட்டத்தை எடுத்தீங்கன்னா அடி மின்னோட்டம் ஒரு மாறாத பருமனா இருந்துச்சு. நம்ம ஆடலோட்டத்தை இணைச்சத்தால் என்ன நடக்குது, அடி மின்னோட்டம் நேரத்தோட கூடி குறையக்கூடிய மின்னோட்டமாக மாற்றம் அடையும். எனவே ஆடலோட்டத்தை இணைச்ச உடனே அடி மின்னோட்டம் கூடி குறையுது, அடி மின்னோட்டம் கூடி குறைந்தால், அடி மின்னோட்டம் கூடி குறைந்தால் இதனூடாக பாய்கின்ற சேகரிப்பான் மின்னோட்டம், சேகரிப்பான் மின்னோட்டமும் என்ன செய்ய போகுது, கூடி குறையக்கூடியதா இருக்கு. சோ பாருங்க, அடி மின்னோட்டம் கூடி குறைந்ததால சேகரிப்பான் மின்னோட்டம் கூடி குறையும். அதுல நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல சேகரிப்பான் மின்னோட்டம் கூட கூட விசிஇ குறையும், சேகரிப்பான் மின்னோட்டம் குறையக்குள்ள விசிஇ கூடும். என்ன காரணம், சேகரிப்பா மின்னோட்டம் கூடுதுன்னா தடைக்கு குறுக்கே வோல்டேஜ் கூடுது, அப்ப இது குறுக்கே வோல்டேஜ் குறையணும். சேகரிப்பா மின்னோட்டம் குறையக்குள்ள தடைகளுக்கு குறுக்கே வோல்டேஜ் குறையும், எனவே விசிஇ பருமன் கூடும். என்றால் இந்த மூன்று வோல்டேஜையும் கூட்டி வாரது எப்பொழுதும் விசிசிக்கு சமனாகத்தான் இருக்கும். சோ இதுல வோல்டேஜ் கூடக்குள்ள இது குறையும், இதுல வோல்டேஜ் குறையக்குள்ள இது கூடும். எப்படியோ பாத்தீங்கன்னா ஆடலோட்டத்தை இணைக்கக்குள்ள இந்த ஐசி பருமன் கூடும் குறையும், கூடும் குறையும், இந்த நிகழ்வு மாறி மாறி நடக்க போகும். ஆக நாம் ஆடலோட்டத்தை இணைக்கிறதுக்கு முதல் இந்த இடத்துல இருந்த செயற்பாட்டு புள்ளி ஆடலோட்டத்தை இணைச்ச உடன் என்ன செய்ய ஆரம்பிக்கும், இந்த சுமை கோட்டின் வழியே அலைவுற ஆரம்பிக்கும். இந்த சுமை கோட்டின் வழியே இந்த செயற்பாட்டு புள்ளி என்ன செய்ய போகுது, அலைவுற போகுது. அதாவது சேகரிப்பால் மின்னோட்டம் கூடும் போது இந்த இடத்துல இருக்கிற இந்த செயற்பாட்டு புள்ளி என்ன செய்யும்னா மேலுக்கு போகும். சேகரிப்பா மின்னோட்டத்துல பருமன் கூடுதா இல்லையா, அப்ப இந்த செயற்பாட்டு புள்ளி மேலுக்கு போகும். அதே நேரத்துல விசிட பருமன் என்ன செய்ய போகுது, குறையும். பாருங்க, இங்க இருந்தது இங்க வருது, விசிஇட பருமன் குறையும். அப்ப சேகரிப்பா மின்னோட்டம் கூடக்குள்ள செயற்பாட்டு புள்ளி மேலுக்கு போகும், சேகரிப்பா மின்னோட்டம் திருப்பி குறையக்குள்ள செயற்பாட்டு புள்ளி கீழுக்கு போகும். ஆக இந்த சேகரிப்பான் மின்னோட்டம் கூடி குறைய கூடி கூடி குறைய குறைய இந்த செயற்பாட்டு புள்ளி என்ன செய்ய போகுதுன்றால் இந்த சுமை கோட்டின் வழியே மேலுக்கும் கீழுக்குமாக அலைவுற்று கொண்டிருக்க போகும். விளங்குதா, ரைட். அப்ப கவனிங்க, நான் இங்கு ஆடலோட்டத்தை இணைத்ததன் காரணமாக நேரோட்டத்திற்குரிய செயற்பாட்டு புள்ளியாக இருந்த இந்த செயற்பாட்டு புள்ளி, நேரோட்டத்தில நிலையான ஒரு இடத்திலிருந்த இந்த செயற்பாட்டு புள்ளி, நாம ஆடலோட்டத்தை இணைத்ததன் காரணமாக இந்த சுமை கோட்டின் வழியே மேலுக்கும் கீழுக்கும் அலைவுற போகுது. என்ன காரணம், சேகரிப்பான் மின்னோட்டம் கூடுது. எனவே சேகரிப்பான் மின்னோட்டம் கூடக்குள்ள இந்த புள்ளியானது மேல் நோக்கி நகரணும், அதாவது விசிஇ குறையிறத்தாலையும் சேகரிப்பான் கூடுறத்தாலையும் இந்த புள்ளி மேல் நோக்கி நகரும்.
சேகரிப்பான் மின்னோட்டம் குறைய குறைய இந்த புள்ளி கீழ் நோக்கி நகரும். இவ்வாறு தொடர்ச்சியாக சேகரிப்பான் மின்னோட்டம் கூடி குறைஞ்சு கொண்டிருக்கிறதால தொடர்ச்சியாக இந்த புள்ளி செயற்பாட்டு புள்ளியானது மேலுக்கும் கீழுக்கும் அலைவுற்று கொண்டிருக்கும். சரியானே? அப்ப ஆடலோட்டம் இணைக்கப்பட்டிருக்கும் போது செயற்பாட்டு புள்ளி நிலையாக்காது, மேலுக்கும் கீழுக்கும் இப்படி வைப்ரேட் ஆகி அலைவுற்று கொண்டிருக்க போகும். சரி, இவ்வாறு செயற்பாட்டு புள்ளி இந்த மாதிரி அலைவுற்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல நாம ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை யோசிக்க போறோம். என்னென்றால், நாம சொல்லிட்டோம் இந்த டிரான்சிஸ்டர் விரியலாக்கியாக தொழிற்படுறதுக்கான ஒரு முக்கியமான நிபந்தனை, இந்த டிரான்சிஸ்டர் ஆனது உயிர்ப்பு பிரதேசத்தில் இருக்கணும். டிரான்சிஸ்டர் எங்க இருக்கணும்? உயிர்ப்பு பிரதேசத்தில் இருக்கணும். என்றால் உயிர்ப்பு பிரதேசத்தில்தான் சேகரிப்பான் மின்னோட்டம் அடி மின்னோட்டத்துக்கு நேர் விகிதம், அதாவது அடி மின்னோட்டம் கூடி குறையிற மாதிரி சேகரிப்பான் மின்னோட்டமும் கூடி குறையும். ஆக உயிர்ப்பு பிரதேசத்தில்தான் கட்டாயம் இந்த டிரான்சிஸ்டர் விரியலாக்கியாக தொழிற்பட முடியும். எனவே நல்லா யோசித்து பாருங்க, இந்த ICVCக்கான இந்த பயப்பு சிறப்பியல்புக்குரிய இந்த கிராஃப்ல உங்களுக்கு தெரியும், அடி மின்னோட்டம் பூச்சியமா இருக்கிற இந்த கோட்டுக்கு கீழே வார பிரதேசத்தை நாம துண்டிப்பு கட் ஆஃப் ரீஜன் துண்டிப்பு பிரதேசம் சொல்றோம். அதே போல இந்த பக்கம் விசியோட பருமன் சிறியதா வார இந்த பிரதேசத்தை நாம நிரம்பல் பிரதேசம் சொல்றோம். செயற்பாட்டு புள்ளி கட்டாயம் எந்த பிரதேசத்துக்குள்ள மாத்திரம் அலைவுறணும் என்றால் இந்த உயிர்ப்பு பிரதேசம், இதான உயிர்ப்பு பிரதேசம், இந்த உயிர்ப்பு பிரதேசத்துக்குள்ள மாத்திரம்தான் இந்த செயற்பாட்டு புள்ளி அலைவுறணும். இந்த செயற்பாட்டு புள்ளி நிரம்பல் பிரதேசத்துக்குள்ளேயோ அல்லது துண்டிப்பு பிரதேசத்துக்குள்ளேயோ நுழைந்திடக் கூடாது. அது நுழையாதவாறு நாம இந்த டிரான்சிஸ்டர் விரியலாக்கிய வடிவமைச்சு கொள்ளணும். அந்த வகையில யோசித்து பாருங்க, நாம ஆடலோட்டத்தை நினைச்ச உடனே இந்த செயற்பாட்டு புள்ளி இவ்வாறு மேலுக்கும் கீழுக்கும் இப்படி அலைவுற போகும். நேரோட்டம் மாத்திரம் இருக்கக்குள்ள நிலையாக இருந்த இந்த செயற்பாட்டு புள்ளி ஆடலோட்டத்தை நினைச்ச உடனே நடக்குது, மேலுக்கும் கீழுக்குமாக இப்படி அலைவுற்று கொண்டிருக்கும். ஆக இவ்வாறு செயற்பாட்டு புள்ளி அலைவுறக்குள்ள இது நிரம்பல் பிரதேசத்துக்குள்ள இந்த செயற்பாட்டு புள்ளி போகாம இருப்பதற்கும், இந்த செயற்பாட்டு புள்ளி துண்டிப்பு பிரதேசத்துக்குள்ள நுழையாமல் இருப்பதற்கும் இந்த செயற்பாட்டு புள்ளிக்கு பொருத்தமான தானம் எது? அதாவது நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளிக்கு பொருத்தமான தானம் எது? இதைத்தான் நாம இங்க யோசிக்க போறோம். விளையா? என்றால் செயற்பாட்டு புள்ளி நிலா அலைய கொள்ளுங்க, அலைபுறக்குள்ள இதுக்குள்ளையும் போகக்கூடாது, இதுக்குள்ளையும் போகக்கூடாது. அப்ப இந்த புள்ளி எங்க இருக்கிறது நெல்லம் அப்படிங்கறத நாம யோசிக்க போறோம். பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த நேரோட்ட மின்னோட்டத்திற்கான இந்த செயற்பாட்டு புள்ளியானது இந்த சுமை கோட்டுட சரியா நடுவுல வரணும். சுமை கோட்டுட நடு புள்ளியில தான் நாம நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளியை தெரிவு செய்யணும். ஏன் அப்படி நாம நடுப்புள்ளியை தெரிவு செஞ்சால்தான் இது அலைவுறக்குள்ள உயிர்ப்பு பிரதேசத்துக்குள்ள மாத்திரம் அலைவுற முடியும். சரியா? உதாரணத்துக்கு ஒரு ஆள் செயற்பாட்டு புள்ளியை இங்க தெரிவு செய்யறாருன்னு வச்சு கொள்ளுங்களேன், இப்ப என்ன நடக்கும்? சேகரிப்பான் மின்னோட்டம் கூடக்குள்ள இந்த செயற்பாட்டு புள்ளி இப்படியே மேலுக்கு அசையும், அசைஞ்சு போகக்குள்ள இது எதுக்குள்ள நுழைஞ்சிடும்? நிரம்பல் பிரதேசத்துக்குள்ள போயிடும். ஆக விரியலாக்கம் அங்க சிறப்பாக நடைபெறாது. அல்லது ஒரு ஆள் இங்க செயற்பாட்டு புள்ளியை தெரிவு செய்கிறார்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இப்ப இங்க என்ன நடக்கும்? நிரம்பல் சேகரிப்பான் மின்னோட்டம் குறையக்குள்ள இந்த செயற்பாட்டு புள்ளி துண்டிப்பு பிரதேசத்துக்குள்ள போயிடும். ஆகவே விரியலாக்கம் சிறப்பாக நடைபெறாது. எனவே நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளிக்கு பொருத்தமான தானம் இந்த சுமை கோட்டுட நடுப்புள்ளியாக இருக்கும். சரி, அப்ப சொல்லுங்க, இந்த சுமை கோட்டுட நடுப்புள்ளியில VCE-ட பருமன் என்ன? சுமை கோட்டுட நடுப்புள்ளியில இந்த VCE-ட பருமன் என்ன என்ன வரும்? உங்களுக்கு தெரியும், நாம ஏற்கனவே சுமை கோட பத்தி படிச்சிருந்தோம். இந்த சுமை கோடு எக்ஸ் அச்ச வெற்ற புள்ளி, இந்த சுமை கோடு எக்ஸ் அச்ச வெற்ற புள்ளியை நாம VCC-னு சொல்லி இருக்கிறோம். ஆக இது VCC-னால்
இந்த நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளி அது நடுவில் இருக்கும் என்றால் இந்த நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளியிட விசியிட பருமன் எவ்வளவா இருக்கணும் விசிசி பை டூ ஆக இருக்கணும் ஆக நல்லா விளங்கி கொள்ளுங்க ஒரு டிரான்சிஸ்டர் விரியலாக்கியாக தொழிற்படுவதற்கு ரைட் அந்த டிரான்சிஸ்டர் நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளி விசிசி பை டூ வாரதாக தெரிவு செய்யப்படுதல் வேண்டும் இதுக்கு மேலுக்கோ கீழுக்கோ இருக்கக்குள்ள அது துண்டிப்பு நிரம்பல் பிரதேசங்களுக்குள்ள நுழையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு சரியான ரைட் இதுல இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்க சொல்லிக் கொள்றேன் சில பேர் இதை யோசித்திருக்கலாம் அதாவது நான் என்ன சொன்னால் இந்த ஆடலோட்டத்தை நினைக்கிறதுக்கு முதல் இந்த இடத்திலிருந்த இந்த செயற்பாட்டு புள்ளி ஆடலோட்டத்தை இணைச்சத்தாலதான மேலுக்கும் கீழுக்கும் அலை ஊற்றிக்கு இதுல நாம இணைச்ச இந்த ஆடலோட்டம் இருக்குதானே நாம இணைச்சிருக்கிற இந்த ஆடலோட்டம் இந்த ஆடலோட்டம் கட்டாயம் சிறிய வோல்டேஜ கொண்டதாக இருக்கணும்னு சொல்லி இருந்தேன் போன கிளாஸ்ல நான் இதை சொல்லி இருந்தேன் இது வந்துட்டு லோ வோல்டேஜ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு விடயத்தை நான் சொல்லி இருந்தேன் அதாவது இந்த ஆடலோட்டம் கட்டாயம் சின்ன ஆடலோட்டமாகத்தான் சிறிய வோல்டேஜை கொண்ட ஆடலோட்டமாகத்தான் இருக்கணும் என்ன காரணம் என்றால் இந்த ஆடலோட்டம் சிறிய வோல்டேஜா இருந்தா இந்த அடி மின்னோட்டம் கூடி குறையிற அளவும் சிறிசாத்தான் இருக்கு எனவே சேகரிப்பான் மின்னோட்டமும் கூடி குறைகிற அளவு ஒப்பிட்டளவுல சிறியதாகத்தான் இருக்கும் அதாவது செயற்பாட்டு புள்ளியானது அலைவுறக்குள்ள இந்த உயிர்ப்பு பிரதேசத்துக்குள்ள மாத்திரம் அலைவுறக்கூடியதாக இருக்கும் நீங்க இந்த ஆடலோட்டத்தை சிறிய வோல்டேஜா எடுக்காம கொஞ்சம் பெரிய வோல்டேஜா எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் நாம பெரிய வோல்டேஜை பயன்படுத்துறதால இந்த அடி மின்னோட்டம் கூடி குறைகிறதும் பெரிசா இருந்திருக்கும் அப்ப சேகரிப்பான் மின்னோட்டம் கூடி குறைகிறதும் பெரிசா இருந்திருக்கும் அப்ப என்ன நடக்கும் என்றா இந்த செயற்பாட்டு புள்ளி அலைவுறக்குள்ள இது நிரம்பலுக்குள்ளையும் துண்டிப்புக்குள்ளையும் போய் போய் அலைவுறக்கூடியதாக வந்து சேரும் ஆக நம்ம கட்டாயம் இங்க பயன்படுத்துற ஆடலோட்டத்தை ஒரு சிறிய ஆடலோட்டமாகத்தான் வெற்றி கொள்ளணும் அப்பதான் அலைவுறும் போது நடுப்புள்ளியிலதான் இது இருந்தாலும் அலைவுறக்குள்ள நிரம்பலுக்குள்ளையோ துண்டிப்புக்குள்ளையோ இந்த செயற்பாட்டு புள்ளி நுழையாதுன்னு சொல்லலாம் சரி ஓகே இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க இந்த தலைப்புக்கு கீழே ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க கீழுக்கு ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க டிரான்சிஸ்டர் விரியலாக்கியாக தொழிற்படுவதற்கு டிரான்சிஸ்டர் விரியலாக்கியாக தொழிற்படுவதற்கு விரியலாக்கியாக தொழிற்படுவதற்கு நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளி சுமை கோட்டின் நடுவில் தெரிவு செய்யப்படுதல் வேண்டும் 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 காரணம்
காரணம் காரணம் ஆடலோட்டம் பேய்ப்பு ஆடலோட்டம் இணைக்கப்படும் போது பேய்ப்பு இன்புட் சரியா பேய்ப்பு ஆடலோட்டம் இணைக்கப்படும் போது பேய்ப்பு ஆடலோட்டம் இணைக்கப்படும் போது செயற்பாட்டு புள்ளியானது செயற்பாட்டு புள்ளியானது எப்போதும் எப்போதும் உயிர்ப்பு பிரதேசத்தினுள் எப்போதும் உயிர்ப்பு பிரதேசத்தினுள் எப்போதும் உயிர்ப்பு பிரதேசத்தினுள் அலைவுறச் செய்வதற்காகும் எப்போதும் உயிர்ப்பு பிரதேசத்தினுள் அலைவுறச் செய்வதற்காகும் சரி கவனிங்க அப்ப நம்ம டிசி ஆடலோட்டத்தை நினைக்கிறதுக்கு முதல் செயற்பாட்டு புள்ளியை நடுவுல தெரிவு செஞ்சிட்டோம் தெரிவு செஞ்சதால ஆடலோட்டத்தை நினைச்ச உடனே சேகரிப்பா மின்னோட்டம் கூடி குறையுது அந்த டைம்ல செயற்பாட்டு புள்ளி இந்த நேர்கோட்டின் வழியே மேலுக்கும் கீழுக்குமாக அலைவுறக்கூடியதா இருக்கு அப்படித்தானே சோ இதுல இந்த செயற்பாட்டு புள்ளி மேலுக்கும் கீழுக்கும் அலைவுறத்தை வச்சு கொண்டு நாம அவுட்புட் வோல்டேஜுக்கான அல்லது விசிஇட மாறலுக்கான கிராஃப வரையலாம் அதாவது பாருங்க செயற்பாட்டு புள்ளி இந்த இடத்துல இருக்கக்குள்ள இந்த விசிட பருமன் விசிசி பை டூ வாரிக்குது இல்லையா விசிட பருமன் என்ன விசிசி பை டூ அதை நாம வி அவுட்ல பூச்சியம் எடுப்போம் இப்ப இந்த செயற்பாட்டு புள்ளி மேலுக்கு போகுது மேலுக்கு போகக்குள்ள விசிட பருமன் குறையுது ஆக அந்த டைம்ல இது நேரமா இது நேராச்சு நான் இத இந்த நேராச்ச நிலை குத்த அடுத்து இந்த கிராஃப கீறி காட்டுறேன் இப்படி எல்லாம் பொதுவா பாத்தீங்களா இருந்தா டிரான்சிஸ்டர்ல இந்த மாதிரியான கிராஃப் எல்லாம் பயன்படுத்தப்படும் இப்படி ஒரு கிராஃப்ல இருந்து இன்னும் ஒரு கிராஃப வச்சுக்கொண்டு கீறுறது இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எனவே இந்த அவுட்புட்டுக்குரிய இந்த கிராஃப இந்த அவுட்புட்டுக்குரிய நான் கிராஃப கீற போறேன் அல்லது அவுட்புட்னு நான் சொல்லாம விசிக்கான கிராஃப்னு சொல்லலாம் அதாவது இந்த இடத்துல செயற்பாட்டு புள்ளி இருக்குது இது விசிசி பை டூ இப்ப இந்த செயற்பாட்டு புள்ளி ஐசி மின்னோட்டம் கூடுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க அப்ப செயற்பாட்டு புள்ளி மேலுக்கு போகும் மேலுக்கு போகக்குள்ள விசிட பருமன் என்ன செய்யும் விசிட பருமன் குறையும் இது மேலுக்கு போகக்குள்ள விசிட பருமன் இங்க இருந்து இங்க வரும் விசிட பருமன் குறையிருந்தால் இங்க வோல்டேஜ் வந்துட்டு குறைய போகும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்குமா இல்லையா அப்ப நேரத்தோட அந்த வி அவுட் அல்லது விசி காண மாற இப்படி வரும் பிறகு இந்த செயற்பாட்டு புள்ளி திருப்பி என்ன செய்யும் ஐசி கூடின ஐசி இப்ப திருப்பி என்ன செய்ய போகும் குறைய போகும் ஐசி குறையக்குள்ள செயற்பாட்டு புள்ளி கீழுக்கு வரும் அப்ப திருப்பி வோல்டேஜ் என்ன செய்யும் அதிகரிக்கும் திருப்பி ஐசி வந்துட்டு இன்னும் நல்லா குறையும் குறையக்குள்ள வோல்டேஜ் என்ன செய்யும் அதிகரிக்கும் திருப்பி ஐசி என்ன செய்யும்டா திருப்பி அதிகரிக்கும் அப்ப திருப்பி வி அவுட் என்ன செய்யும் அல்லது விசி என்ன செய்யும் குறைவடை அப்ப இது அலைவுற அலைவுற அதுக்கு ஏற்றால் போல இந்த வி அவுட்டோட பருமன் எடுத்தீங்களா இருந்தா நேரத்தோட இப்படி மாறும்னு சொல்லலாம் செயற்பாட்டு புள்ளி இங்க இருந்து இங்க போகக்குள்ள இது இங்க இருந்து இங்க வரும் செயற்பாட்டு புள்ளி இங்க இருந்து இங்க வரக்குள்ள இது இங்க இருந்து இங்க வரும் செயற்பாட்டு புள்ளி இங்க இருந்து இங்க போகக்குள்ள இது இங்க இருந்து இங்க வரும் இப்படி மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கு சோ இந்த இந்த சுமை கோட்டுல அலைமுருகின்ற இந்த வடிவத்தை வச்சுக்கொண்டு நாம என்ன செய்யறோம்னா அவுட்புட் வோல்டேஜுக்கான கிராஃப கீறி முடிக்கிறோம் சரியான ஓகே இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா ஃபர்ஸ்டுக்கு இந்த கிராஃபையும் அதன் பிறகு அந்த தொடர்ச்சியா இந்த படத்தையும் காட்டிக்கொள்ளுங்க இதுல இந்த கிராஃப கீறதுக்கு முதல் கட்டாயம் செயற்பாட்டு புள்ளியில நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளி நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளியில பருமன் விசிஇட பருமன் விசிசி பை டூ ஆக இருக்கணுங்கிறத கீழுக்கு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நடுப்புள்ளியா இருக்கணும்னு நான் வசனத்துல சொல்லி இருக்கிறேன் சோ கீழுக்கு நீங்க காட்டிக்கொள்ளுங்க நேரோட்டத்துல செயற்பாட்டு புள்ளி அதுல விசிட பருமன் என்ன அடிக்கணும் விசிசி பை டூ ஆக இருக்கணும் இதை காட்டிட்டு இந்த கிராஃப நோட் பண்ணி கொள்ளுங்க
இங்க நேரத்தோட v out க்கான மாறலாம் காட்டி இருக்கறான் அல்லது இத டைரக்டா vc க்கான மாறலாம் காட்டுவாங்க ஏன்னா இந்த செயல்பாட்டு புள்ளி அலைவுறக்குள்ள vc ட பருமன் கூடி குறையுது அப்ப v out ட மாறலன்னு சொல்லலாம் இத நேர் அச்சுன்னு எடுத்துக்கோங்க ஓகே இந்த இடத்துல கவனிங்க இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன இந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க அதாவது நாம இங்க பயன்படுத்துற ஆடல் ஓட்டம் ஒரு சிறிய ஆடல் ஓட்டத்துக்குரிய சிறிய ஆடல் ஓட்டமா இருக்கணும் அப்படிங்கற ஒரு விடையை நான் சொல்லியிருந்தேன் சோ அந்த விடையையும் கட்டாயம் இங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க அதாவது அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதுங்க செயற்பாட்டு புள்ளி அலைவுறும் போது நிரம்பல் குமா துண்டிப்பு பிரதேசத்தினுள் இங்கு செயற்பாட்டு புள்ளி அலைவுறும் போது நிரம்பல் குமா துண்டிப்பு பிரதேசத்தினுள் நுழையாமல் இருப்பதற்காக நுழையாமல் இருப்பதற்காக பேய்ப்பு ஆடலோட்டம் இன்புட் வோல்டேஜ் பெய்ப்பு ஆடலோட்டம் சிறிய வீச்சை கொண்டதாக தெரிவு செய்யப்படுதல் வேண்டும் சிறிய வீச்சை கொண்டதாக தெரிவு செய்யப்படுதல் வேண்டும்
ஓகே காணீங்க இப்போ நாம் இந்த செயல்பாட்டு புள்ளி நடுப்புள்ளியாக இல்லாம அதாவது நேரோட்டத்திற்கான செயல்பாட்டு புள்ளி அதுல ரொம்ப தெளிவா இருந்து கொள்ளுங்க சரியான விளக்கத்தை புரிஞ்சு கொள்ளணும் அதாவது நம்ம ஆடலோட்டத்தை இணைக்கிறதுக்கு முதல் மின்கலம் இணைக்கப்பட்டிருக்கும் போது இருக்கிற செயல்பாட்டு புள்ளி அந்த புள்ளியை நாம நடுவுல தெரிவு செய்யணும்னு சொன்னோம் இதுல அவர் நடுவுல தெரிவு செய்யாம மேலுக்கோ அல்லது கீழுக்கோ தெரிவு செய்யப்பட்டால் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வாறு வரும் அப்படிங்கிற விடயத்தை தான் நம்ம இப்ப பேச போறோம் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வாறு வருங்கிற விடயத்தை தான் நாம பேச போறோம் சோ பாருங்க நான் உதாரணமா செயற்பாட்டு புள்ளியை மேலுக்கு எடுத்திருக்கேன் சுமை கோட்டுல மேலுக்கு எடுத்திருக்கிறேன் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த அருகிது நேரோட்டத்துக்கான செயற்பாட்டு புள்ளி இப்ப நம்ம ஆடலோட்டத்தை நினைச்சா நடக்கும் ஆடலோட்டத்தை நினைச்சா இந்த செயற்பாட்டு புள்ளி ஒரு குறிப்பிட்ட தூரம் இப்படி மேலுக்கும் கீழுக்கும் போய் போய் அலைவுறக்கூடியதா இருக்கும் சேகரிப்பா மின்னோட்டம் கூடி கூடி குறைகிறதால இந்த செயற்பாட்டு புள்ளி மேலுக்கும் கீழுக்கு இப்படி அலைவுற போகும் உதாரணமா இதுவரைக்கும் கீழுக்கு அலைவுறும் இதுவரைக்கும் உதாரணமா மேலுக்கு அலைவுறும் ஆனால் இந்த செயற்பாட்டு புள்ளி உதாரணத்துக்கு இப்படி மேலுக்கு போகக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டக்குள்ள அது என்ன பிரதேசத்துக்குள்ள நுழையிருந்தால் நிரம்பல் பிரதேசத்துக்குள்ள நுழையிரு இந்த செயற்பாட்டுக்குள் இப்படியே மேலுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ள போகக்குள்ள குறிப்பிட்ட இட போர்டரை தாண்டக்குள்ள அது எதுக்குள்ள நுழையுது நிரம்பலுக்குள்ள நுழையுது அப்ப இந்த கோட்டை தாண்டக்குள்ள இவர் நிரம்பலுக்குள்ள நுழைவார் இந்த கோட்டை தாண்டினா இவர் உயிர்ப்புக்குள்ள துண்டிப்புக்குள்ள நுழைவார் ஆக இந்த செயற்பாட்டு புள்ளி இங்கிருந்து இதுவரைக்கும் மேலுக்கு போகுது அப்ப நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம் அவுட்புட் வோல்டேஜ் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம் நேரத்தோட அவுட்புட் வோல்டேஜ் எப்படி மாறணும்னு எதிர்பார்க்கிறோம் செயற்பாட்டு புள்ளி மேலுக்கு போகக்குள்ள கிராஃப் இப்படி வரணும் செயற்பாட்டு புள்ளி கீழுக்கு வரக்குள்ள கிராஃப் இப்படி போகணும் செயற்பாட்டு புள்ளி இங்கால பக்கம் கீழுக்கு வரக்குள்ள கிராஃப் இப்படி போகணும் திருப்பி மேலுக்கு வரக்குள்ள இப்படி போகணும் திருப்பி கீழுக்கு வரக்குள்ள இப்படி போகணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செயற்பாட்டு புள்ளி இங்கிருந்து இப்படியே போய் இந்த இடத்துல வச்சு எங்க போறாரு இந்த இடத்துல வச்சு எங்க நுழைகிறாரு நிரம்பலுக்குள்ள நுழைகிறதால நிரம்பலுக்குள்ள நுழைந்த இந்த பிரதேசத்துக்கு நமக்கு என்ன கிடைக்காதுன்றால் அவுட்புட் வோல்டேஜ் நிரம்பலுக்குள்ள நுழைகின்ற இந்த கால பகுதியில நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் இப்படி மாறுகின்ற அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்காது ஆகவே நேரத்துடன் அவுட்புட் வோல்டேஜுக்கான கிராஃப் எடுத்தீங்கன்னா அந்த கிராஃப் இப்படியான ஒரு வடிவத்தில் வரும் இப்படியான ஒரு வடிவத்தில் வரும் நம்ம எதிர்பார்த்த இப்படி போகணும்னு ஆனா இங்கே பக்கம் நிரம்பலுக்குள்ள போனத்தால இவ்வளவு துண்டும் வராது அவ்வளவு காலப்பகுதியிலையும் வோல்டேஜ் மாறாத பருமனா தான் இருக்கு இங்க பக்கம் இப்படி போக வாய்ப்பில்லை ஸோ மாறாத பருமனா இருக்கு அப்ப நேரத்துடன் அவுட்புட் வோல்டேஜுக்கான கிராஃப் இப்படியான ஒரு வடிவத்தில் வரும் அதாவது பூரணமான ஒரு சைன் வளை நமக்கு அவுட்புட்டா கிடைக்காது இப்படி கிடைக்கிற அவுட்புட்டுகளை நாம துண்டப்பட்ட அலைகள் அப்படின்னு நாம சொல்லுவோம் இப்படியான அலைகள் நாம என்ன சொல்லுவோம்னா துண்டப்பட்ட அலைகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியான துண்டப்பட்ட அலைகள்னு சொல்லுவோம் தமிழ்ல ரைட் இப்படியான ஒரு அலை வடிவம் கிடைக்கும் இதே நாம இந்த செயற்பாட்டு புள்ளியை சுமை கோட்டுல கீழ்பகுதியில வச்சிருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நாம யோசித்து பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் நேரோட்டத்துக்கான செயற்பாட்டு புள்ளி இப்போ இங்கே இருக்குது நாம இப்போ என்ன செய்வோம்னா ஆடலோட்டத்தை நினைப்போம் ஆடலோட்டத்தை நினைச்ச நடக்கும் செயற்பாட்டு புள்ளி இப்படி மேலுக்கு போகும் இப்படி கீழுக்கு வரும் இப்படி மேலுக்கும் கீழுக்குமா செயற்பாட்டு புள்ளி அலை உற்று கொண்டிருக்க போகும் அதாவது இந்த பிரதேசத்துக்கும் இந்த பிரதேசத்துக்கு இடையில செயற்பாட்டு புள்ளி அலைவுற போகும் எனவே இந்த செயற்பாட்டு புள்ளி நேரோட்டத்துக்கான செயற்பாட்டு புள்ளி இப்படி இப்படி அலை உருவிருந்தால் நாம எதிர்பார்க்கிற கிராஃப் என்ன இப்படியான ஒரு கிராஃப் நாம எதிர்பார்ப்போம் இப்படியான ஒரு அவுட்புட் கிராஃப் நாம எதிர்பார்க்கிறோம் ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா மேலுக்கு சேகரிப்பா மின்னோட்டம் அதிகரிக்கக்குள்ள நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சேகரிப்பா மின்னோட்டம் இப்படியே குறைஞ்சிட்டு போகுது இப்படி குறைஞ்சிட்டு போகக்குள்ள ஒரு டைமுக்கு இந்த டிரான்சிஸ்டர் செயற்பாட்டு புள்ளி எடுத்தீங்கன்னா எதுக்குள்ள நுழையுது இந்த டிரான்சிஸ்டர் செயற்பாட்டு புள்ளி துண்டிப்பு பிரதேசத்துக்குள்ள நுழையுது ஆக இந்த டிரான்சிஸ்டர் செயற்பாட்டு புள்ளி துண்டிப்பு பிரதேசத்துக்குள்ள நுழையுமாக இருந்தால் அந்த காலப்பகுதியில அவுட்புட் வோல்டேஜ் எமக்கு மாறாத பருமனா இருக்கு எனவே நாம எதிர்பார்த்தும் இப்படி வந்து இப்படி போகணும் ஆனா இந்த பிரதேசத்துக்கு இந்த கோட்டுக்கு இங்கால இவர்
துண்டிப்புக்குள்ள நுழைகிறத்தால இந்த செயல்பாட்டு புள்ளி இப்படியே வந்து துண்டிப்புக்குள்ள நுழைகிறத்தால இந்த கால பகுதியில் நமக்கு அவுட்புட் கிடைக்காது. எனவே மொத்தமா அவுட்புட்டுக்கான கிராஃப் எடுத்தீங்கன்னா அவுட்புட்டுக்கான கிராஃப் இப்படியான ஒரு வடிவத்தில் வரும், இப்படியான ஒரு வடிவத்தில் வந்து சேரும், இவ்வளவு பகுதியும் கிடைக்காதுன்னு சொல்றோம். ஸோ இதுதான் செயற்பாட்டு புள்ளியை நாம சுமை கோட்டில கீழ்ப்பகுதியில் எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் கிராஃப், மேற்பகுதியில் எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் கிராஃப். எனவேதான் நாம என்ன சொல்றோம்னா ஒரு பியோரான ஒரு ஆடல் ஓட்டத்தை நீங்க அவுட்புட் வோல்டேஜ் எடுக்கணுமா இருந்தால் செயற்பாட்டு புள்ளியை கட்டாயம் நீங்க சுமை கோட்டில நடுவுல வச்சுக்கொள்ளுங்க. சரியான ஓகே. அடுத்தது நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கிறேன் இல்லையா. ஸோ இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா நீங்க என்ன செய்து கொள்ளலாம், அங்க கொமெண்ட்ஸ்லயோ அல்லது வேற வழியிலேயோ நீங்க என்ன செய்து கொள்ளுங்கனால் எனக்கு அந்த டவுட்டை வந்துட்டு கேட்டு இது தொடர்பான எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ இதோட தொடர்புடையதா இந்த செயற்பாட்டு புள்ளியோட தொடர்புடையதா ஒரு சின்ன ஒரு கேள்வியை மட்டும் நாம இப்ப பார்க்க போறோம். ரைட் ஓகே. ரெண்டு கிராஃபையும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கிராஃப் வந்துட்டு துண்டப்பட்ட கிராஃப்னு நாம சொல்லுவோம். சரி ஓகே. இப்ப ஒரு கேள்வி எழுதிக்கொள்ளுங்க, ஒரு கேள்வி ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. ஸோ இந்த கேள்வியோட நமக்கு டிரான்சிஸ்டருக்குரிய பகுதியை நம்ம மொத்தமாக முடிச்சுக்கொள்ளலாம். ரைட். பாத்தீங்களா இருந்தால் இந்த பிஜேடி டிரான்சிஸ்டருங்கிறது உண்மையிலேயே ஒரு இலகுவான பகுதி. இதுவரைக்கும் வந்த கேள்விகள் எல்லாமே இலகுவான கேள்விகள், எல்லாமே இலகுவான கேள்விகள். ஆனா பொதுவா நம்மளோட சமூகத்துக்குள்ள எலக்ட்ரானிக்ஸ் இருந்தாலே ஏதோ ஒரு கஷ்டமான கேள்வி, எலக்ட்ரானிக்ஸ் கேள்விகள் எஸ்ஐல நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிடலாம். சில சொல்ல போனா ஒரு சில வதந்திகள் அல்லது சில ஒரு பிழையான ஒரு கருதுகோள் வந்துட்டு சமூகத்துக்குள்ள இருக்குது. ஸோ நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தெளிவா படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. எலக்ட்ரானிக்ஸ் வந்துகிட்டு எஸ்ஐ கேள்வியாவோ அல்லது எம்சிக்யூ கேள்வியோ பாத்தீங்களா இருந்தா எல்லாமே இலகுவான கேள்வியா இருக்கும். போன முறை கூட பாத்தீங்களா இருந்தா நிறைய மாணவர்கள் அதே மாதிரியான ஒரு உதாரணத்தை அடிப்படையாக கொண்டு அந்த கேள்வி வந்திருந்துச்சு. அப்ப நிறைய பேர் கோல் பண்ணி சொல்லியிருந்தாங்க எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி தான் முதலாவது எஸ்ஐ கேள்வியா செய்திருந்தேன். ஏன்னா உண்மையிலே வந்துகிட்டு எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி வந்துட்டு இலகுவான கேள்விகள், அது வந்துட்டு ஒரு தொடர்ச்சியா இந்த சமூகத்துக்குள்ள அது ஒரு பிழையான ஒரு கருதுகோள்ல விதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி தான் சில பேர் சில இடங்கள்ல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க பின்னுக்கு வர பகுதிகள் ரேடியேஷன் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் அதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம முன்னுக்கு வர பகுதியில தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு கல்ச்சரும் சமூகத்துக்குள்ள இருக்குது. மேலே பாத்தீங்கன்னா பின்னுக்கு வர பகுதிகள் தான் வந்துட்டு சிம்பிளா மார்க்ஸ் எடுக்கிற பகுதிகள். துரதிஷ்டம் முன்னுக்கு வர விடயங்கள் மட்டும் படிச்சுக்கிட்டு பின்னுக்கு ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் ரேடியேஷன் இதெல்லாம் படிக்காம போறாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் அந்த பகுதிகள்லாம் நீங்க தெளிவா படிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அதுல எல்லாம் ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம். ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர்ல எல்லாம் இதுவரைக்கும் வந்து இசை கேள்வி ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி தான் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் சடப்பொருளின் இயல்புங்கிற பாடத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்த எல்லா இசை கேள்விகளுமே இலகுவான கேள்விகள். ரைட். இதுவரைக்கும் வந்த எல்லா கேள்வியும் இலகுவான கேள்விகள். அப்ப அதெல்லாம் போய் என்ன செய்யறா சில மாணவர்கள் வந்துகிட்டு அல்லது சில ஆசிரியர்கள் வந்துகிட்டு அதுல எல்லாம் கூட வந்துட்டு கன்சென்ட்ரேட் பண்றல்ல அதை வந்துட்டு கூடுதலா வந்துட்டு கன்சிடர் பண்ணி என்ன செய்ய மாட்டாங்க படிப்பிக்க மாட்டாங்க. அதை வந்துகிட்டு சும்மா மேலோட்டமா எம்சியூக்கு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லக்கூடிய சில விடயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ கட்டாயம் அதுகள்ல நீங்க என்ன செய்யுங்க தவித்து கொள்ளுங்க. பின்னுக்கு வரக்கூடிய பகுதிகள் ரொம்ப ரொம்ப இலகுவான பகுதிகள், அதை தெளிவாக படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. இப்ப ஒரு கேள்வி எழுதிக்கொள்ளுங்க.
தரப்பட்டுள்ள விரியலாக்க சுற்றின் தரப்பட்டுள்ள விரியலாக்க சுற்றின் ஆர்சிக்கு பொருத்தமான ஆர்சிக்கு பொருத்தமான தரப்பட்டுள்ள விரியலாக்கி சுற்றில் ஆர்சிக்கு பொருத்தமான தடை பருமன் யாது ஆர்சிக்கு பொருத்தமான தடை பருமன் யாது சரி, இது 9.65 கிலோ ஓமா. இந்த டிரான்சிஸ்டர் மின்னோட்ட நயம் 100. இது சிலிக்கன் டிரான்சிஸ்டர், அதாவது 0.7 வோல்டேஜ். ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி இந்த ஆர்சியில பருமன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இந்த விரியலாக்கத்துக்கு பொருத்தமான ஆர்சியில பருமன் என்ன, இதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, கவனிங்க. சோ இந்த விரியலாக்கி சுற்றுல இந்த ஆர்சிக்கு மிக பொருத்தமான பெருமானம் என்ன, பருமன் என்ன கேக்குறாங்க. சோ உங்களுக்கு தெரியும், டிரான்சிஸ்டர் விரியலாக்கியாக தொழிற்படுறதுக்கு நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளியை நாம சுமை கோட்டுட நடுப்புள்ளியாக தெரிவு செய்யணும். அதாவது VCE-ட பருமன VCC/2 ஆக தெரிவு செய்யணும். அந்த வகையில இந்த டிரான்சிஸ்டருக்குரிய இந்த சுற்றுல பாத்தீங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டருக்குரிய இந்த சுற்றுல முதலாவது நாம நேரோட்டத்திற்குரிய மின் சுற்றை மட்டும் கருதுவோம். ஏன்னா நமக்கு இங்க ஆடலோட்டத்தெல்லாம் யோசிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நேரோட்டத்திற்கான செயற்பாட்டு புள்ளியைத்தான் நாம சுமை கோட்டுட நடுவில் தெரிவு செய்யணும். அதான் அதான் டிரான்சிஸ்டர் சிறப்பா தொழிற்படுறதுக்கான வழி. எனவே நாம இந்த ஆடலோட்டத்துக்குரிய விடயங்களை எல்லாம் மறந்து போட்டு நேரோட்டத்தை பத்தி மட்டும் யோசித்தா போதும். இப்ப பாத்தீங்கன்னா, நான் இங்க 20 வோல்டேஜ பிரயோகித்திருக்கிறேன். இதுக்கும் இதுக்கும் இடையில 20 வோல்டேஜ பிரயோகிக்கிறேன். ஆகவே இந்த அடியினூடாக மின்னோட்டம் பாயும், அடியினூடாக ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டம் பாயும். சோ அடியினூடாக மின்னோட்டம் பாயும் போது சேகரிப்பானினூடாக மின்னோட்டம் பாய போகும். இதுல இந்த டிரான்சிஸ்டர் சுமை செயற்பாட்டு புள்ளி சரியா நடுப்புள்ளியில இருக்கிறதா, சுமை கோட்டுட நடுவில் இருக்கிறதால் இந்த VCE-ட பருமன் எவ்வளவாக இருக்கணும்னு சொன்னோம், VCC/2 ஆக இருக்கணும். அதாவது VCC, அதாவது இதுக்கும் இதுக்கும் இடையில் இருக்கிற வோல்டேஜ், இதைத்தான் நம்ம VCC-னு சொன்னோம். இந்த VCC 20 வோல்டேஜ் என்றால் இந்த VCE-ட பருமன் எவ்வளவு, 10 வோல்டேஜ்.
அப்ப இந்த டிரான்சிஸ்டர்ல VCE ட பருமன் எவ்வளவு வரைக்கும் 10 வோல்டேஜ் ஆக இருக்கும் சரியாலே இப்ப பாருங்க VCE ட பருமன் கண்டட்டம் 10 வோல்டேஜ் ஆகிக்கணும் சுமை செயல்பாட்டு புள்ளி நடுவுல பாருனா இது 10 வோல்டேஜ் ஆகிக்கணும் இப்ப நாம IB-ஐ கண்டுபிடிப்போம் இந்த அடியின் ஊடாக மின்னோட்டம் பாய்ந்தால் இந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில் இருக்கிற வோல்டேஜ் பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில் இருக்கிற வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும் தசம் 7 வோல்டேஜ் சோ இது தசம் 7 வோல்டேஜ் என்றால் இந்த தடைக்கு குறுக்கே என்ன வோல்டேஜ் வரும் இந்த வோல்டேஜோட இந்த வோல்டேஜை கூட்டி வாரதான் இது குறுக்கே இருக்கிற மொத்தமான வோல்டேஜ் அப்ப இது குறுக்கே தசம் 7 என்றால் இது குறுக்கே வார வோல்டேஜ் எவ்வளவு 19.3 வோல்டேஜ் இது குறுக்கே வாரது 19.3 வோல்டேஜ் அப்ப இந்த தடைக்கு குறுக்கே வோல்டேஜ் 19.3 தடையிட பருமன் 9.65 கிலோ ஓம் அப்ப அடி மின்னோட்டத்தை காணலாமா இல்லையா எப்படி காணலாம் I7V R எனவே இந்த தடைக்கு குறுக்கே வோல்டேஜ் 19.3 தடையிட பருமன் 9.65 கிலோ ஓம் சோ உங்களுக்கு தெரியும் நாம நிறைய கேள்வி செய்திருக்கோம் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய செய்திருக்கிறோம் சோ IB ட பருமன் என்ன வரும் 19.3 9.65 ஆல பிரிச்சமா இருந்தால் 2 மில்லி ஆம்பியர் வரும் சோ IB 2 மில்லி ஆம்பியர் கண்டுட்டோம் சோ IB 2 மில்லி ஆம்பியர் என்றால் IC என்ன வரும் பீட்டா இன்டு IB உயிர்ப்பு பிரதேசத்துல தான் டிரான்சிஸ்டர் இருக்குது சோ IC பீட்டா இன்டு IB பீட்டா 100 IB 2 சோ பிரிக்கிறமா இருந்தால் 200 மில்லி ஆம்பியர் சோ IC 200 மில்லி ஆம்பியர் கண்டுட்டோம் இப்போ யோசித்து பாருங்க VCE ட பருமன் 10 வோல்டேஜா தான வரணும் ஆக இந்த தடைக்கு குறுக்கே எவ்வளவு வோல்டேஜ் வரணும் இதே குறுக்கே 10டா இதே குறுக்கே எவ்வளவு வரும் இந்த வோல்டேஜோட இந்த வோல்டேஜை கூட்டி வாரது இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற வோல்டேஜ் இந்த வோல்டேஜோட இந்த வோல்டேஜை கூட்டி வாரது இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற வோல்டேஜ் சோ மொத்தம் 20 வோல்டேஜ் இதே குறுக்கே 10டா இதே குறுக்கே எவ்வளவு வரும் இந்த தடைக்கு குறுக்கே வோல்டேஜ் 10 ஆக இருக்கணும் எனவே RCங்கிற தடைக்கு குறுக்கே வோல்டேஜ் 10டால் IC ட பருமனை கண்டுபிடிக்கலாமா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம் V7IR சோ இந்த தடைக்கு குறுக்கே RCங்கிற இந்த தடைக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் 10 RCங்கிற தடையினூடான மின்னோட்டம் தான் IC IC ட பருமன் எவ்வளவு 200 மில்லி ஆம்பியர் ஆம்பியர்ல சொல்றேன்டா 0.2 ஆம்பியர் 0.2 இன்டு தடை என்ன RC சோ இதில இருந்து RC சமன் என்ன வரும் RC சமன் 50 ஓம் வரும் ஆக நாம் இந்த மின் சுற்றில் இணைக்க வேண்டிய இந்த தடை ஆசீர பருமன் 50 ஓம் ஆக இருக்கணும் விளங்குல அதாவது நீங்க இந்த இடத்துல 50 ஓம் இணைச்சீங்கன்னால் 50 ஓம் இணைச்சீங்களா இருந்தால் இந்த VCE ட பருமன் இந்த 20 ல அரைவாசி 10 ஆக வந்து சேரும் அதாவது சுமை கோட்டுட நடுப்புள்ளியில நேரோட்டத்திற்கான செயல்பாட்டு புள்ளி வரும் சரியா ஆசீர பருமன் நீங்க 50 ஆக மெயின்டைன் பண்ணி கொள்ளணும் இப்படி இணைச்சதுக்கு பிறகு ஆர்சியை நீங்க 50 வச்சதுக்கு பிறகு சுமைக்கோட்டுல நடுப்புள்ளியில செயற்பாட்டு புள்ளியை கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்ப நீங்க இந்த டிரான்சிஸ்டர்ல ஆடலோட்டத்தை இணைச்சு விட்டீங்களா இருந்தா இப்ப செயற்பாட்டு புள்ளி நடுவுல இருந்து மேலுக்கும் கீழுக்குமா என்ன செய்ய ஆரம்பிக்கும் அலைகுற ஆரம்பிக்கும் ஆகவே உயிர்ப்பு பிரதேசத்துக்குள்ளேயே செயற்பாட்டு புள்ளி அலைகுறக்கூடியதாக வந்து சேரும் விளங்குதா இதுதான் இதுக்குரிய பகுதி சோ இதோட நமக்கு டிரான்சிஸ்டர் BJT டிரான்சிஸ்டர்ங்கிற பகுதி மொத்தமாக முடிவடையுது இன்ஷா அல்லாஹ் நாம ஏனைய அடுத்த பகுதிகள் டிஜிட்டல் ஐசி அப்படிங்கிற விடயத்தை பத்தி தான் அதே மாதிரி அனலாக் ஐசிங்கிற விடயம் இப்படி ரெண்டு விடயங்களை பத்தி தான் நம்ம இதுக்கு பிறகு படிக்க போறோம் அனலாக் ஐசி அதே போல டிஜிட்டல் ஐசிங்கிற ரெண்டு விடயங்களை பத்தி நாம படிக்க போறோம் அதோட நமக்கு இன்ஷா அல்லாஹ் எலக்ட்ரானிக்ஸுக்குரிய பகுதி முடிவடையும் எலக்ட்ரானிக்ஸுக்குரிய பகுதி முடிவடைய இன்ஷா அல்லாஹ் நாம இதோட தொடர்புடைய கேள்விகள் மொத்தமா பாஸ் பேப்பர் கேள்விகள் MCQ SA போன்ற எல்லா கேள்விகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம பார்ப்போம் ஓகே ஜஸாக்குல்லாஹு ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு